வரப்பொங்கலுக்கு வெளியாக இருக்கும் துணிவு திரைப்படம் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அஜித் சார் மற்றும் வினோத் சாருடைய கூட்டணியில மூன்றாவதாக உருவாக இருக்கும் இந்த திரைப்படத்திலிருந்து வெளியான முதல் இரண்டாவது பாடல்கள் ரசல் மத்தியில நல்ல வரவேற்பும் கொடுத்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக வெளியாக இருக்கும் மூன்றாவது பாடலான கேங்ஸ்டா பாடல் நேற்று மாலை 7 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. சோ அது மட்டும் இல்லாம இதுவரைக்குமே எந்த படமும் செய்யாத ஒரு விஷயத்த துணிவு திரைப்படம் செய்து காட்டியிருக்கு. அதாவது படத்துடைய மூன்றாவது சிங்கிள் அறிவிப்பு வெளியாகும் போதே அதன் பாடல் வரிகளையும் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில வெறித்தனமாக இருந்த அந்த பாடல் வரிகள் அதிசரசிரல பயங்கரமாக உற்சாகப்படுத்தது. அது மட்டும் இல்லாம சீண்டனா சிரிப்பவன் சுய வழி நடப்பவன் அப்படின்னு தொடங்கும் அந்த பாடலுடைய வரிகள் அனைத்துமே அனல் பறக்குது. ஏற்கனவே வாரிசு படத்திலிருந்து வெளிவந்த தீ தளபதி பாடல் துணிவுக்கு பதில் கொடுப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வெளியான இந்த பாடலுமே வந்து வாரிசு படத்திற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இதுல வரிகள் இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாடல் நேத்து வெளியாகி தற்போது வரைக்குமே சோசியல் மீடியாக்கள்ல டாப் ட்ரெண்டிங்ல இடம் கிடைச்சிருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துல மற்றொரு பாடல் இருக்கா, மொத்தம் 4 பாடல்கள் 2 தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4வது பாடலை படக்குழு கூடி விரைவில் வெளியிட போறாங்க அப்படின்னு ரொம்ப நாட்கள் எல்லாம் இல்ல நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த பாடலுக்கான அறிவிப்பு நாளை வெளியாகலாம் அப்படின்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலும் கிடைச்சிருக்கு. சார் ஓகே, துணிவு படத்துல இருந்து 4வது பாடலை கொண்டாட உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம அதிசர் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.